கர்த்தர் எக்காலத்திலும் துதிப்பவர்கள் யார், துதிக்கக்கூடியவர்கள் யார், எல்லா வேளையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, லாபமானாலும் நஷ்டமானாலும் இழப்பானாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் எப்படி கர்த்தரை துதிக்க முடியும், ஸ்தோத்திரிக்க முடியும், யாரால அது முடியும்? பிரியமானவர்கள், ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு பிரசங்கியார் கேட்டார், எந்த காலத்தில் எந்த நேரத்தில் கர்த்தரை நன்றியால் துதிப்பேன், எந்த வழியிலும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்து எல்லையாக சொல்லுங்கன்னா எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் 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 இருக்கு. அந்த காலத்தில் உள்ள ஒரு நிகழ்வு, நல்ல கன்வென்ஷன் பிரசங்கியார், எனக்கு அவரை தெரியும், அதனால அப்போ சின்ன பை. அப்புறம் ரெண்டாவது கேட்டாராம், சரி உங்களுக்கு தெரியும் பெரிய நஷ்டம் வந்துருச்சு, அப்போ கூட கர்த்தரை யாரெல்லாம் ஸ்தோத்திருப்பீங்க, கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் பேர் கைகளில் போட்டேன், சரி உங்களுக்கு இருந்த வேலை திடீர்னு போயிடுச்சு, இப்போ எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திருப்பீங்க அப்படின்னா பாதி பேர் கைகளை போட்டாங்க. இப்படி ஒன்று ஒன்றா கேட்டுட்டு, உங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரியமானவங்க அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க, அப்போ எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திருப்பீங்க அப்படின்னா ஒரே ஒரு கை மாத்திரம் உயர்ந்துருந்துச்சேன், இவர் கை கேள்வி கேட்டார்ல, இவர் சத்தமாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொன்னார். எல்லாரும் அப்படி விகற்பமாக பார்த்தாங்க. அதன் அடிப்படையில் அவர் செய்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரார். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா வீட்டுக்கு முன்னால் இப்படி கூட்டமாக இருக்கணும்னு ஒரு சின்ன ஒரு சங்கடம் அவர் மனசில், என்ன ஒரு கலக்கம். பார்க்குறாரு முற்றத்தில் ஒரு பெஞ்சு, அந்த பெஞ்சில் அவருடைய மனைவியை படுக்க வச்சுருக்குது. நிலைமையை பார்த்தோடனே ஒரு வேளை முடிஞ்சு போச்சோன்னு நினைக்கிறாரு. கிட்ட போய் பார்த்தா இல்லை, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. கீழே விழுந்து கால் உடைஞ்சி அவங்கள அங்கே ஒரு பெஞ்சில் படுக்க வச்சுருக்கிறார். பக்கத்தில் உட்காந்துட்டு எந்த காலத்திலும்னு பாட ஆரம்பிச்சார். அப்போ சொன்னால் இப்போ தானே பிரசங்கம் பண்ணிட்டு வர, எந்த காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், எல்லா சூழ்நிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதனையோடு கூட அந்த பாட்டையும் பாடினார். கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள்.